டொமேட்டோஸ் வந்து போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டொமேட்டோ எல்லா இடத்துல சொல்கிறோம். எதுவுமே இருக்காது, அதனால் தான் எங்கள்கிட்ட மறுபடியும் நான் சூப்பராக இருக்கும். இப்படி தான் இருக்கும். நான் வந்து இது பாருங்க, இந்த அளவுக்கு மூணே மூணு பீஸ் தான் எடுத்தேன். இது எனக்கு இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகேவா? அதை தான் நான் எப்படியும் சர்பத்துக்கும் போட்டுருக்கேன். இப்போ பாருங்க, இதுதான் கட்டியாகிடும் உங்களுக்கு. எடுத்தீங்கன்னு நைட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும், உங்களுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த மூணு இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். செஞ்சிடலாம். அதுக்கு வந்து அது ஊற வச்சிருக்கிற ஆலமண்ட் கம், இது பாதாம் பீசன், இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் வந்து மூணே மூணு தான் இதை எடுத்தேன் கம்மு. ஸோ இதுக்குள்ளே வந்து பேசிக் சீட்ஸ் தான், அதையும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நன்னாரி சர்பத் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. இது கூடயே வந்து லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லெமன் ஊற்றிக்கலாம். ஒரு புளிப்புக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாதாம் பீசன்லாம் போடுங்க, இன்னும் உடம்புக்கு கூலிங் இருக்கு. அதுதான் ரெடி ஆயிடுச்சு.